ஹாய், மைசெல்ஃப் டாக்டர் ஜி தரணிதரன், பிரசிடென்ட் எஸ்என்எஸ்சிடி அலுமினி அசோசியேஷன். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்மளோட ப்ரவுட் அலுமினி மகேஸ்வரன் கதிர்வேல் நம்ம அலுமினி அசோசியேஷன் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. அவர் பார்த்துட்டிங்கன்னா அவர் படித்த புத்தகங்கள் புக்ஸ் எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட் லைப்ரரிக்கு டொனேட் பண்ண வந்திருக்காரு. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். ஒரு ஒரு அலுமினியஸும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம படித்த காலேஜுக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ண புக்ஸை டொனேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. அதே மாதிரியா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போயும் வெளியே புக் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அத்தியாவசிய தேவையே இல்லாமல் போயிடும். நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். டொனேஷனுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. இந்த தாட் ப்ராசஸ் எப்படி உருவாச்சுன்னு நம்ம ப்ரௌட் அலுமினி மகேஸ்வரன் இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம்ப்பா. எப்படிப்பா இந்த தாட் ப்ராசஸ் உனக்கு வந்துச்சு? ஆல்மோஸ்ட் உனக்கு ஜூனியர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், புக்கை டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன் சார். ஸோ நான் வந்து 2008-12 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் தான் இங்கே எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியிலேருந்து. ஸோ நான் முடிக்கும்போது இந்த காலேஜோடைய பிராண்ட் ஸ்டாப்பர் கோல்டு மெடலிஸ்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் போனேன். ஸோ தேங்க்ஸ் டு யூ, நீங்களும் எனக்கு பாடம் நடத்தியிருக்கீங்க. ஸோ டு ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன் சார், ஸோ எப்படி இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு, புக்ஸை டொனேட் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? ஸோ நான் இன்ஜினியரிங் முடித்து ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த புக்ஸ் வந்து படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படித்து முடித்ததுக்கப்புறம் நான் அவ்வளோவா இதை ரெஃபர் பண்ணலை. ஆனால் இதோடைய பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தது மூலயமா நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ இந்த புக்ஸ் வந்து யாருக்காச்சும் பயன்பெறணும், பட் யாராவது ஒருத்தருக்கு பயன்பெறதுக்கு பதிலாக மோர் தேன் ஒன் மெம்பர்ஸ், அதிகமாக எந்த இடத்துல இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ காலேஜில் கொடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஃபேக்கல்ட்டி ஆகட்டும் சரி, என்றைக்காக இருந்தாலும் இந்த புக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக பயன்பெறும். ஸோ அதனால தான் சார். ஃப்யூச்சர் இன்ஜினியர்ஸ்க்கு நீ சொல்ல வர மெசேஜ் என்னப்பா? ஸோ ரிகார்டிங் யங் இன்ஜினியர்ஸ் இல்லையா, ஸோ கரண்ட்டாக இன்ஜினியரிங் டொமைனில் படிக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒரு ஒரு கோர் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஒரு கோருமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் வந்து ஃபார் த மூமெண்ட் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் படி அட்ராக்டிவாக தெரியலாம். ஆனால் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸும் என்றைக்குமே குளோபலாக எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதே போல் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும். ஸோ என்னுடைய இன்டென்ஷன் வந்து யங் இன்ஜினியர்ஸுக்கு எல்லாமே, ஸோ நீங்கள் படிக்கிறத பேசிக்ஸை புரிஞ்சு படிங்க. நீங்கள் புரிஞ்சிக்கிட்ட பேசிக்ஸை ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸில் நம்ம டெய்லி பார்க்குற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதில் எங்கெல்லாம் அப்ளை ஆகிருக்குங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. ஒரு ஒரு சின்ன விஷயத்தையுமே என்றைக்குமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் இஸ் இன்ஜினியரிங். ஸோ அந்த பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணி ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸில் எப்படி நம்ம இன்ஜினியரிங்கில் கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணுங்கிறத யோசித்து இண்டஸ்ட்ரிய டொமைனில் டிஜிட்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி என்ன மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி ப்ராசஸஸ் போகுதுங்கிறத புரிஞ்சு அது ரிலேட்டடாக உங்களே நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக படித்து முடித்த உடனே யூ வில் பி இண்டஸ்ட்ரி ரெடி இமீடியட்லி. ஸோ அதுதான் கார்பரேட்ஸுக்கும் வேணும். ஸோ தட்ஸ் மை மெசேஜ். தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் கிவன் திஸ் ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் டு அவர் இன்ஸ்டிடியூஷன்ப்பா. தேங்க்யூ.